பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டங்களால் தமிழகத்தின் தொழில் நகரமான கோயம்புத்தூர் பகுதியில் இயங்கி வரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பெரிதும் பயன்பெற்று வருவதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழகத்தின் தொழில் நகரமான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிக அளவில் MSME துறை உள்ளன. இத்துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறது. முதல்ல சிறு தொழில்களுக்குள்ள ஆரம்பகத்தில் கடன்கிறது 8 ஆக்கணியாக இருந்தது. அதையெல்லாம் மாற்றி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்தவித பிணையமும் இன்றி மிக எளிமையாக அவர்கள் அதை திருப்பி கட்டக்கூடிய தொழில் திறன் அண்டு இது இருந்தால் போது, அதற்கான தொழில் வாய்ப்புகள் இருந்தால் போது மிக சுலபமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் மூலம் சிறு மட்டத்தில் இருக்கிற பல்வேறு நபர்கள் ஒரு தொழில் முனைவோராக உருவாகி இருக்கிறார்கள். பேங்க் லோன் வந்து ஈஸியாக கிடைக்குது. எந்த கொலட்ரால் இல்லாமல் செக்யூரிட்டி இல்லாமல் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மத்திய அரசாங்கத்தோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு நல்லா கிடைக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக முதல்ல செக்கு கொடுத்து செக்கு போட்டோமா பிடிஎஸ் செக் கொடுப்பாங்க, செக்கு போட்டோமா ரிட்டர்ன் ஆகும். இப்போ நெஃப்ட்டுங்கிற பேமெண்ட் பரிவர்த்தனை வந்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டாக்குமெண்டேஷன்லாம் கடந்த இப்போ 6-7 வருஷமாக எங்களுக்கு வந்து ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. எங்களுக்கு ஈஸியாக இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறது. எங்கள் சின்ன நிறுவனமாக இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. எங்களுக்கு கவர்மெண்ட் நல்ல உதவியாகவும் இருக்குது. அப்புறம் ஐடிஐ டிப்ளமா பிஇ இப்படித்தான் தொழில்நுட்பத்தில் இருந்தது. அதையெல்லாம் மிக மாற்றி மிக குறுகிய காலத்தில் சில வாரங்களில் சில மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட துறையில் பயிற்சி அளிக்கக்கூடிய தொழிலாளர்களை திறன் மிகுந்த தொழிலாளராக உருவாக்கும் ஸ்கில் இண்டியா திட்டம் இன்றைக்கு ஒரு மிக அதுக்கு ஒரு தனி அமைச்சகம் அமைத்து மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் ஒரு தொழில் புரட்சியில் ஒரு டெக்னாலஜி அப்கிரேடேஷன் கொண்டு போயிருக்குது. இன்றைக்கு இந்திய பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதியாகுது, உலகம் முழுவதும் அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு அடித்தளம் இட்டது இந்த ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராமும் ஒரு முக்கிய காரணியாகும். இந்த திட்டங்களினால் MSME துறை மேம்படுத்தப்படுவதோடு இதில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாக தொழில் முனைவோர் தெரிவிக்கின்றனர். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா வேலைவாய்ப்பெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அது பார்த்தோம்னா இப்போ இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தோம்னா நவடேஸில் பார்த்தோம்னா நல்ல இம்ப்ரூவ் ஆகி சிறு தொழில் குறு தொழிலெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி பெற்று வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லோரும் மக்களை வந்து ஆட்கள் தான் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாகிட்டு இருக்குது. சில ஆண்டுகளில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் MSME அதோட கோர் செக்டராக பணியாற்றக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் வழங்கக்கூடிய வளரக்கூடிய துறையாக இருக்கிறது. அதற்காக பாரத அரசுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டிடி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோயம்புத்தூரில் இருந்து ஹரிஹரன்.